ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். பரிதாபமாக தோல்வியை ஒத்துக்கொண்ட ஹமாஸ் அண்ட் ஹெஸ்பல்லா. 100,000 வீரர்கள் இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் ஹெஸ்பல்லா படை அணு ஆயுதம் வைத்திருக்கும் இஸ்ரேல் படைக்கு ஈடு இணையாகுமா? இஸ்ரேல் படையை எதிர்க்க முடியுமா? உலகத்துக்கே ட்ரோன் ஆயுதத்தை அறிமுகப்படுத்திய இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்பல்லா படையின் ட்ரோன் தாக்குதல்கள் செல்லுபடி ஆகுமா? உங்களுக்கு தெரியுமா, உலகத்தின் முதல் ட்ரோன் ஆயுதம் அமெரிக்காவாலோ ரஷ்யாவாலோ தயாரிக்கப்படவில்லை, கண்டுபிடிக்கப்படவில்லை அல்லது பயன்படுத்தப்படவில்லை. மாறாக உலகத்தின் முதல் ட்ரோன் இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய படையை ஹெஸ்பல்லா ஈரான் மற்றும் சைனா தயாரித்த ட்ரோன் ஆயுதம் பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய போரில் இறங்கி வெற்றி பெற முடியுமா? ஹமாஸும் ஹெஸ்பல்லாவும் இஸ்ரேலை எதிர்ப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை தற்போது நடக்கும் ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பல்லாவின் சரண்டர் விளக்கமாக காட்டுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஒரு பெரிய திருப்புமுனை வந்து ஒரு புதிய ஹாஸ்டேஜ் டீல் வந்து ஒரு பெரிய போர் நிறுத்தம் வருமோ என்ற நம்பிக்கை வந்தது. ஆனால் இன்று திடீரென இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் வெளியிட்டு அந்த எல்லா நிபந்தனைகளுக்கும் ஹமாஸ் ஒத்துக்கொண்டால் மட்டுமே இஸ்ரேல் செய்யக்கூடிய போர் தாக்குதலில் ஒரு சிறிய இடைவேளை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு இஸ்ரேல் பிரதமர். ஆனா இப்ப இந்த போரை திடீர்னு பெரியதாக்குவது ஈரானால் உருவாக்கப்பட்ட லெபனன் நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய லெபனன் நாட்டின் அரசுக்கும் மக்களுக்கும் எதிராக இருக்கும் ஒரு தீவிரவாத படை ஹெஸ்பல்லா ஆர்மி. இப்ப இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா பாருங்க. 100,000 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த ஹெஸ்பல்லா படை இஸ்ரேலின் படைக்கு நிகராகுமா? இஸ்ரேல் படையை உண்மையிலேயே எதிர்க்க முடியுமா? கேள்வியை நீங்க பாருங்க. உலகத்துல தீவிரவாதத்தை எதிர்க்கிறது அழிப்பது மட்டும்தான் இஸ்ரேலின் ஒரே ஒரு வேலையாக வரலாறு முழுவதும் இருந்துள்ளது. ஆனால் தன்னுடைய எதிரி நாடுகள் செய்கிற மாதிரி இஸ்ரேல் எப்பவுமே கையாலாகாத பயமுறுத்தல்களை செய்கிறது, தற்பெருமை அடிப்பது அப்படின்னு எதையுமே செய்கிறது கிடையாது. அப்படி செஞ்சு தன்னுடைய நேரத்தை வீணாக்குவதில்லை இஸ்ரேல் படை. இஸ்ரேல் என்றாலே வெறும் ஆக்ஷன் மட்டும்தான், அதுக்கு மேலே எதுவுமே சொல்லுறதும் கிடையாது, அதுக்கு மேலே எதுவுமே பப்ளிசைஸ் பண்ணுறதும் கிடையாது. உலகத்தில் எந்த இராணுவமுமே நான் சொல்கிற இந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு நிலையான இராணுவம் 3.5 லட்சம் ஆக்டிவ் வீரர்கள், 4 லட்சம் ரிசர்வ் சோல்ஜர்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ், மொத்த மிலிட்டரியுமே செயற்கைக்கோள் வசதிகளால் சப்போர்ட் செய்யப்படுகிறது, கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. உலகத்திலேயே எந்த நாட்டிடமும் இல்லாத அளவுக்கு அட்வான்ஸ்டு மிலிட்டரி டெக்னாலஜி இஸ்ரேலிடம் உள்ளது. இஸ்ரேலின் இராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் உளவுத்துறை சேகரிப்பு அப்படின்னு எல்லாமே தோல்வியுற்றாலும் முழு மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவை முழுவதையும் வெறும் 30 நிமிடங்களில் மொத்தமாக அழிக்க போதுமான அணு ஆயுதங்கள் இஸ்ரேலிடம் உள்ளது. இஸ்ரேலை தவிர உலகத்தில் ரஷ்யா கூட தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது தன்னுடைய நாடே அழிந்து இல்லாமல் ஆகிவிடுமோ என்ற பயம் வந்தால் முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்ற பாலிசி வைத்திருக்கக்கூடிய நாடு இஸ்ரேலும் ரஷ்யாவும். இதை தவிர இஸ்ரேல் 1972 விராத் ஆஃப் காட், கடவுளின் கோபம் என்ற திட்டத்தின் வழியாக டார்கெட் கில்லிங், அதாவது இலக்கு கொலைகளை செய்வதிலும் முக்கியமாக மதத்தின் பெயரில் தீவிரவாதம் செய்யும் உயரடுக்கு இராணுவ மற்றும் அரசியல் தலைவர்களை அழிப்பதில் மிகவும் திறமையான ஒரு நாடு என்றால் உலகத்தில் அது இஸ்ரேல் மட்டும்தான். ஒரு முழு அளவிலான போரில் ஈரானின் மொத்த இராணுவத்தை தாக்குவதற்கும் மற்றும் ஈரானின் மத தலைவர்களை அழிப்பதற்கும் அதோடு சேர்த்து மத்திய வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுசக்திக்கான தடயத்தையும் அழிக்கவும் இஸ்ரேல் எந்த தயக்கமும் காட்டாது. ஈரான் மற்றும் லெபனான் நாட்டின் வானத்தில் ஒரு விமானம் கூட இருக்காது, கடலில் ஒரு படகும் மிதக்காது, தரையில் ஒரு ரயிலும் இருக்காது. இந்த விஷயம் ஈரான் மற்றும் லெபனான் 2 பேருக்குமே நன்கு தெரியும். 2 பேருக்குமே உயிரின் மேல் இருக்கும் ஆசையின் பொருட்டு அப்பப்ப நாங்களும் இருக்கிறோம் என்கிற வகையில் ஏதாவது குளறுபடிகளை செய்வார்கள், ஆனால் போருக்கு செல்ல மாட்டார்கள். எனவே ஹெஸ்பல்லா பயன்படுத்தும் ட்ரோன் அல்லது எந்த ஆயுதமாக இருந்தாலும் இஸ்ரேலை எதுவுமே செய்துவிட முடியாது. அது ஈரான் கொடுத்தாலும் சைனா கொடுத்தாலும் இஸ்ரேலை யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அதிகமான பேரும் கேட்கறது உண்டு, ஹெஸ்பல்லா ட்ரோன் தாக்குதல்களை சமாளிக்க இஸ்ரேலிடம் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறது உண்டு. ஆளில்லா விமானங்களை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் இஸ்ரேல் தான் இன்றைக்கு உலக அளவில் ஒரு முன்னோடியாக இருக்கு. இனோவேஷன்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், டெக்னாலஜி அப்படின்னாலே இஸ்ரேல் தான், டெலவிவ் தான். தே ஆர் த பயனியர்ஸ்.
இது சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. 1973 நடந்த த யாம் கிப்பூர் வார், ஆல்சோ நோன் அஸ் த ரமதான் வார், தி அக்டோபர் வார், த 1973 அரேப் இஸ்ரேலி வார், ஆர் த 4th அரேப் இஸ்ரேலி வார் அப்படின்னு பல பெயர்களில் சொல்லப்படக்கூடிய த யாம் கிப்பூர் வார் வந்து அப்படிங்கிற போர் நடந்த காலத்திலேயே இஸ்ரேல் ட்ரோன் ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டது. கெனால் மற்றும் சினாய் பகுதியில் எகிப்திய ராணுவ அமைப்புகளை தாக்க இஸ்ரேலின் பீரங்கிகளை பயன்படுத்தி தாக்குதல் செய்ய ஆல்மோஸ்ட் 50 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு முழு ஸ்குவாட்ரான் ஆஃப் ட்ரோன் படை அமைத்து பீரங்கிகளை கோஆர்டினேட் செய்து தாக்குதலுக்கு பயன்படுத்தியது இந்த இஸ்ரேல். எகிப்திய விமான எதிர்ப்பு அமைப்பால் இஸ்ரேலை தோட்ட முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது வரலாறு. மொத்த ஸ்குவாட்ரானுமே ஒரு பெரிய ட்ரக் மீது வைத்து லான்ச் செய்து பின்பு பொதுவான போர் விமானங்கள் தர இறங்குவது போல இந்த ட்ரோன் அமைப்புகள் அனைத்துமே பொதுவான ரன்வேயில் தர இறங்கியது. எப்போ? 50 வருடங்களுக்கு முன்பு. அதன் பிறகு 1982 லெபனன் போரிலும் அதிகமான ட்ரோன் இஸ்ரேலால் பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்திலிருந்தே ட்ரோன் ஆயுதம் என்பது இஸ்ரேலிய விமானப்படையில் இருந்து ஒரு பிரிக்க முடியாத விஷயமாகிவிட்டது. இஸ்ரேல் பயன்படுத்திய நேரத்தில் மேற்கத்திய நாடுகள் யாருமே ட்ரோன் ஆயுதங்களை பெரிய அளவில் பயன்படுத்தவில்லை, தெரியவில்லை. இன்று மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரோன் படைகளுக்கும் வித்திட்டதே இஸ்ரேல் தான், ஒரு தொடக்க புள்ளியிட்டதே இஸ்ரேல் தான். இன்று உலக அளவில் இயங்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான போர் விமானங்களின் ரேடார்ஸ், ஃபியூவல் டேங்க்ஸ், மிசைல்ஸ், பல சாப்ட்வேர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸிங் ப்ரோக்ராமிங் அனைத்துமே இஸ்ரேல் நாட்டின் தயாரிப்பு. எனவே ட்ரோன் தயாரிப்பிலும் சரி, அதை ஒரு பெரிய படையாக்கி போருக்கு பயன்படுத்துவதிலும் சரி, இஸ்ரேலை யாராலும் அடிக்க முடியாது. அதிலும் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த சைனா, ஈரான் போன்ற நாடுகள் செய்யற மாதிரி $10-15 தயாரிக்கக்கூடிய ட்ரோன் மாதிரி கிடையாது இந்த இஸ்ரேல் தயாரிக்கக்கூடிய ட்ரோன் ஆயுதங்கள். ஹைலி சொபிஸ்டிகேட்டட், டெக்னாலஜிக்கல் மார்வலஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, யாரையுமே எங்க இருந்து கிட்டு தாக்கக்கூடிய அளவுக்கு மிக நுணுக்கமான ஆயுதம். கார்ல போய்கிட்டே இருக்கிற ஹமாஸ் தலைவரை கொல்லுது. லெபனான் நாட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிற ஹெசபல்லா தீவிரவாதியை கொல்லுது. ஈரான் நாட்டின் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மனைவியோட போய்கிட்டே இருக்கும்போது ரோபோட் செட்டப் பண்ணி ரிமோட்லேயே இருந்து கொல்லுது. சின்வர் மாதிரியான தலைவர் எப்ப காலி ஆவார் என்பதுதான் கேள்வி. ஆனா அந்த அளவுக்கு மிக நுணுக்கமான டார்கெட்டட் கில்லிங் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ட்ரோன் படை இஸ்ரேலிடம் உள்ளது. இஸ்ரேல் ட்ரோன் படை எவ்வளவு நுணுக்கமானதுன்னு நீங்களே பாருங்க. அதை இடைமறிப்பது ரொம்பவும் கடினம், இன்டர்செப்ட் பண்ணுவது மிகவும் கடினம். இஸ்ரேலின் ராணுவம் விருப்பப்பட்டால் அவர்களின் ட்ரோன் படை ஒரு பெரிய பறவை கூட்டம் பறப்பது போல பறக்க வைக்க முடியும். அதில் ஏதாவது ஒரு பறவை மட்டும், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கமாண்டர், லீடர், தீவிரவாத தலைவர், யாரையாவது குறிவைத்து கொல்ல முடியும். ஆனால் எதிரியால் அந்த ஒரு குறிப்பிட்ட பறவையை மட்டும் குறிவைத்து அழிக்க முடியுமா? முடியாது. ஹெசபல்லா மற்றும் ஹமாஸால் இயக்கப்படும் ட்ரோன்ஸ் எல்லாமே கையாலாகாத ட்ரோன்ஸ். இவனுக்கு பயன்படுத்துகிற ராக்கெட்ஸை பாருங்க. பாலஸ்தீனில் இஸ்ரேல் தொடங்கி வைத்த குடிநீர் திட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட குழாய்களை உடைத்து மக்களுக்கு கிடைத்த நீர் வசதிகளை தடை செய்து அந்த குழாய்களை உடைத்து அந்த பைப்ஸ் எல்லாம் எடுத்து அதை பயன்படுத்தி ராக்கெட் செஞ்சவனுங்க இந்த ஹமாஸ். இதுதான் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள். வெறும் கையெறி குண்டுகளை நம்பி ஒரு போர் செய்யக்கூடிய கூட்டம் இது. ஏன்னா இவர்கள் தாக்குவதே மக்கள் கூட்டமாக வாழக்கூடிய பகுதியில். அதுக்கு என்ன ஆயுதம் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நம்ம தீபாவளிக்கு வாங்குற சின்ன குண்டு இருக்குல்ல, அதை போட்டாலும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா இதில் அதிகமான ஆயுதங்கள் ஈரானில் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இஸ்ரேலின் படை உலகத்தின் மிக மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய ராணுவம். ஆனால் இந்த காசா போரில் அப்படிப்பட்ட மேம்பட்ட தொழில்நுட்பங்களையும் ஆயுதங்களையும் இஸ்ரேலால் பயன்படுத்த முடியாது. ஏன் ஏங்க, தேன் கூட்டில் இருக்கிற தேனீக்களை கொல்லுறதுக்கு ஏர் டு ஏர் மிசைலா பயன்படுத்த முடியும்? ஏங்க, இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் காசா மக்களோட பொதுமக்களோடு ஒரு நபருக்கு ஒரு தீவிரவாதி அப்படின்னு மிக்ஸ் ஆகிருக்கானுங்க. அதிகமான ஹாஸ்டேஜ் சாதாரண மக்கள் மத்தியில் சாதாரண மக்கள் போல இருக்கணும்னு மிரட்டி மிரட்டி வச்சிருக்காங்க. துப்பாக்கி முனையில் என்ன வேணும்னாலும் செய்யலாம். இப்படிப்பட்ட தீவிரவாதிகளை எப்படி பல மேம்பட்ட நவீன தொழில்நுட்பங்களை ஆயுதங்களை பயன்படுத்தி கொல்ல முடியும் சொல்லுங்க? இவர்களுக்கு எதிராக லேசர் ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த முடியும் சொல்லுங்க? அதனால்தான் மிகவும் சக்தி குறைந்த ட்ரோன் அமைப்புகளை பயன்படுத்தி இந்த மொத்த போரையும் செய்யுது இஸ்ரேல். தன்னுடைய அடையாளத்தை காட்டாமல் போர் செய்யக்கூடியவர்கள் இந்த ஹமாஸ் மற்றும் ஹெசபல்லாக்கள். போர் செய்யும் போது இவர்கள் ஏன் முகத்தை மறைக்கிறார்கள் தெரியுமா? முட்டாள்தனமாக தெரியல, வீரர்களுக்கு அழகா, இதை எதை குறிக்குதுன்னு எப்போவாச்சும் யோசிச்சிங்களா?
ஹமாஸ் இயக்கத்தினர் அவர்களுடைய அடையாளத்தை மறைக்க முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். அதனால் அவர்களின் முகம் யாராலும் அடையாளம் காணப்படவில்லை. எனவேதான் அவர்கள் ஐடிஎஃப்ஆல் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் படையால் சுற்றி வளைக்கப்படும் போது பொதுமக்கள் மத்தியில் ஒளிந்திருக்க முடியும். ஐடிஎஃப் அவர்களை சுற்றி வளைத்தவுடன் இந்த ஹமாஸ் அவர்களுடைய முகமூடிகளை கழட்டிவிட்டு பொதுமக்களுக்குள் கலக்கிறார். இல்லைன்னா இவர்களுடைய அடையாளம் அம்பலமானால் அவர்கள் மொசாட் ஹிட்லிஸ்டில் கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். அது ஹமாஸுக்கு தெளிவாக தெரியும். கடைசியாக இவர்கள் ஹமாஸ் பயங்கரவாதி என்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டு கொல்லப்படுவார்கள். அது மட்டும் இல்ல, முகமூடி அணிந்தால் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று அர்த்தம். அந்த முகமூடிதான் அவனை வீரனாக்குது. முகமூடி இல்லாமல் இருந்தால் அவன் பாதுகாப்பற்ற பொதுமக்கள் ஆகிவிடுகிறார்கள். இஸ்ரேலிய பாதுகாப்பு படையால் சுற்றி வளைக்கப்பட்டவுடன் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒரே ஒரு நொடியில் பெண்களுக்கு பின்னாலும் குழந்தைகளுக்கு பின்னாலும் ஒளிந்து கொண்டு பொதுமக்களோடு பொதுமக்களாக சண்டையிடுகிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை முகமூடியை கழற்றர். அவர்கள் சுற்றி வளைக்கப்படும் போது தங்கள் முகத்தை மூடிக்கொள்வதும் குடிமக்களோடு இணைந்து தீவிரவாதம் செய்வதும் இஸ்ரேலை ஆக்கிரமிப்பாளராக கொடுமைக்காரர்களாக சித்தரிக்கவும் சர்வதேச மன்றங்களில் இவர்களின் பிரச்சாரத்தை அதிகரிக்கவும் இது உதவி செய்கிறது. ஏன்னா இந்த தீவிரவாதிகள் கொல்லப்படும் போது அவர்கள் முகமூடியை கழட்டிய காரணத்தால் அவர்களின் மரணம் பொதுமக்கள் இறப்பு பட்டியலில் சேர்க்கப்படுகிறது. இதே விஷயம்தான் இந்தியாவின் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது. தோண்ட தோண்ட பிணம் வந்துக்கிட்டே இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? கடந்த 2-3 நாட்களாக காஷ்மீரில் ஒரு பகுதியில், இந்த குல்காம் அப்படிங்கிற பகுதியில், தீவிரவாதிகளுக்கும் இந்தியாவின் படைக்கும் ஒரு பெரிய தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. தாக்குதல் முடிஞ்சு இந்தியா போய், இந்தியாவின் படை அங்கே அவங்க அந்த தீவிரவாதிகள் இருந்த இடத்துல போய் குழியெல்லாம் தோண்டு 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 தோண்டி பார்க்குறாங்க. தோண்ட தோண்ட தீவிரவாதிகள் உடல் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அதிகமான தீவிரவாதிகள் அங்கே பதுங்கி இருந்திருக்கிறானுங்க. நம்ம இந்திய படை செய்த ஆப்ரேஷனில் அந்த பில்டிங் எல்லாம் உடஞ்சு விழுந்து துப்பாக்கிகளோட இந்த தீவிரவாதிகள் அங்கே உள்ளேயே இறந்து அதிகமான பேர் அங்கே உள்ள மாட்டி கிடந்து இறந்துருக்கிறாங்க. இப்போ இந்திய படை உள்ளே போய் தோண்டி தோண்டி எடுக்க 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 செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ரிகவர் 2 more பாடிஸ் ஆஃப் டெரரிஸ்ட், 6 டெரரிஸ்ட் நியூட்ரலைஸ்ட் சோ ஃபார் குல்கம் என்கவுண்டர். தோண்ட தோண்ட தீவிரவாதிகள் உடம்பு வந்துக்கிட்டே இருக்கு, வேணும். இப்படிப்பட்ட நேரத்தில் ஸ்ரீலங்கா என்ன பண்ணுது பாருங்க. ஸ்ரீலங்கா சேஸ் ஸ்ரீலங்கா வில் நாட் பேன் ஃபாரின் ரிசர்ச் ஷிப்ஸ் டிஸ்பைட் இந்தியா கன்சர்ன்ஸ். சைனாவுடைய கப்பல் அடிக்கடி இன்டர்நேஷனல் கடல் தாண்டி ஸ்ரீலங்காவுக்கு போகுது அப்படின்னு ஸ்ரீலங்காவிடம் அடிக்கடி இந்தியா சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு சில நேரம் உடனே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு பணம் தேவைப்படும் போது, ஏதாவது கடன் மூட்டுறதுக்கு பணம் தேவைப்படும் போது, ஏதாவது வியாபாரம் தேவைப்படும் போது, ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு பணம் தேவைப்படும் போது, ரோடு போடணும் போது இந்தியாவுக்கிட்ட ஓகே ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி சைனாவை வரவிட மாட்டோம், கப்பல் வராது அப்படி இப்படின்னு சொல்லுவானு. அந்த விஷயமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸில் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, அது மாதிரி ஒவ்வொரு குவார்ட்டர் முடிவுலையும் பணம் தேவைப்படும் போது இப்படி பேசுவான். அது அவனோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சைனா வரும் போகும் அப்படின்னு பேசுவான். இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். வெஸ்ட் இஸ் ஜெலஸ்லி வாட்சிங் பிஎம் மோடிஸ் மாஸ்கோ விசிட் சேஸ் கிரெம்லின் ஸ்போக்ஸ் பர்சன் டிமித்ரி பெஸ்கோ. ரஷ்யாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறாங்க, பொறாமையாக இருக்குது யாருக்கு, மேற்கத்திய நாடுகளுக்கு பொறாமையாக இருக்குது. இந்தியா ரஷ்யா உறவை பார்த்து மேற்கத்திய நாடுகளுக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு அஃபிஷியலாக பேசியிருக்கிறாங்க. அது அப்படியே விடும். இஸ்ரேல் ஒர்க்கிங் டு பிரிங் மோர் இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் டு இஸ்ரேல். இஸ்ரேல் ஒரு பெரிய போரை சமாளிக்க வேண்டிய காரணமாக இருக்கிறதுனால இஸ்ரேல் நாட்டுக்குள்ள ஒர்க் ஃபோர்ஸோட நிறைய ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அதிகமான இந்திய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த ஆன்கோயிங் காசா வார முன்னிட்டு அவங்களுக்கு நிறைய லேபர் ஷார்ட்டேஜ் வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக இஸ்ரேலில் வேலை செய்யக்கூடிய பொதுமக்கள் வந்து, இஸ்ரேல் பொதுமக்கள் வந்து போருக்காக ஆர்மிக்கு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரும் போருக்காக இராணுவத்தில் சேர்ற காரணத்தினால பொதுவாக இஸ்ரேலில் செய்யக்கூடிய அதிகமான வேலைகளுக்கு மக்கள் கிடையாது, ஒர்க் ஃபோர்ஸ் கிடையாது. அதனால இந்தியா இஸ்ரேல் உறவை பயன்படுத்தி இந்தியாவிலேருந்து அதிகமான மக்களை கொண்டு வந்து அவங்க பொதுவாக செய்கிற வேலைகளுக்கு அந்த மக்களை வச்சுக்கிட்டு பொதுமக்கள் வந்து இராணுவத்துக்கு போகலாம் அப்படின்னு இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. என்ன அருமையான ஒரு நாடு பாருங்க. இந்த நாட்டை அழிக்கணும்னு ஒரு சில பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு உலகம் முழுவதுமாக அழிகிறான பாருங்க. அவனுங்களும் மொத்தமாக ஏன் இந்த உலகம் அழிக்க மாட்டேங்குது, அதுதான் என்னோட கேள்வி. நான் வீடியோ தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இஸ்ரேல் உருவான காலத்திலிருந்தே இஸ்ரேலுடைய ஒரே ஒரு பணி உலகத்தில் இருக்க தீவிரவாதத்தை அழிப்பது. அது எப்படியெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
அது ராத் ஆஃப் காட், டார்கெட் கில்லிங் அப்படிங்கிற எல்லா விஷயத்திலையுமே இஸ்ரேலுடைய ஆசை தீவிரவாதத்தை பரப்புற யாருமே உலகத்தில் வாழக்கூடாது. மதம் அப்படிங்கிற பெயரில் எவனுமே தீவிரவாதம் செய்யக்கூடாது. உலகத்தில் ஒரு நாடோட எக்ஸிஸ்டன்ஸே, ஒரு நாடு இருக்கிறதே உலகத்தில் உள்ள தீவிரவாதத்தை அழிப்பதுக்கு தான் அப்படின்னு இருந்தால் கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது. அந்த நாடு இருக்கிறது இனிமையாக இருக்குது, ஆனால் இந்த தீவிரவாதிகள் இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு யோசிக்கும்போது மிக கஷ்டமாக இருக்குது. உலகத்தில் உண்மையிலேயே தீவிரவாதம் இருக்கக்கூடாது. இதுக்கு இஸ்ரேல் மட்டும் பாடுபட்டால் போதாது. அமெரிக்கா போன்ற நாடுகள் வெறும் ஆயுத விற்பனையில் குறியாக இருக்கிறது, ஆனால் அதோடு சேர்த்து உலகத்தில் தீவிரவாதம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவனும் கொஞ்சம் யோசிச்சான்னா யோசிக்க மாட்டான். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு ஆயுதம் விற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். உலகத்தில் தீவிரவாதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி, பிரிட்டன், உலகத்தில் இஸ்ரேலுக்கு ஒத்த அளவில் உலகத்தில் தீவிரவாதம் இருக்கக்கூடாது அப்படின்னு அதிகமாக ஆசைப்படக்கூடிய நாடு இந்தியா. ஏன்னா இந்த இரண்டு நாடுகளுமே ஒரே மாதிரியாக தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. மற்றவர்களும் பாதிக்கப்படுறானுங்க, ஆனால் திருந்த மாட்டேங்கிறானுங்க. உலகத்தில் அமெரிக்கா மாதிரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டது யாரும் கிடையாது, ஆனால் அதிகமான தீவிரவாதத்தை வளர்த்ததும் அவன் தான். தன்வினை தன்னை சொல்லும். சரியா, நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, வீட்டுக்கு பின்னாடி பாம்பு வளர்த்தா ஒரு நாள் அந்த பாம்பு அவனையே கடிக்கும். அப்படி தான் அமெரிக்கா கஷ்டப்படுது. இருந்தாலும் அதை ஒரே அடி அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வரவே மாட்டேங்குது. சவுதி அரேபியா கிட்ட பேசுகிறான், துபாய் கிட்ட பேசுகிறான், கத்தார் கிட்ட பேசுகிறான், எல்லார்கிட்டையுமே பேசுகிறான். ஒரே அடியாக தீவிரவாதத்தை ஒழியுங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஒழிக்கலைன்னா நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லாவனுமே இவங்கிட்டேருந்து ஆயுதம் வாங்கணும். அவன் சொல்கிற மாதிரி இவன் என்ன தான் சொன்னாலும் அவன் கடைசியாக ஒரு முடிவு சொல்லுவான் பார்த்தீங்களா, அதைத்தான் இவன் கேட்டான். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இஸ்ரேல் இந்த தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதோ அதே மாதிரி உலகத்தில் இந்தியா கஷ்டப்படுது. மற்ற நாடுகளும் இவங்களோட உதவி செய்யணுமா வேண்டாம்? உண்மையிலே தீவிரவாதத்தை வளர்க்குறது யார்? இந்தியா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் இதை எப்படி அழிக்க முடியும்? இன்றைக்கு காஷ்மீரில் தோண்ட தோண்ட தீவிரவாதிகள் பண்ண வந்துக்கிட்டே இருக்கே, இதுக்கு என்ன காரணம்? சரியா, இவங்களை இப்படித்தான் அடிக்கணுமா, வேறு ஏதாவது வழிகள் இருக்கா? உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. மக்களுக்கு அவேர்னஸ் வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.